நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை கொடுக்குறேன். நான் வந்து கொஞ்சம் தேடுறேன், ஏதாவது சொல்லலாமா, குழந்தைகளுக்கு புதுசாக ஏதாவது சொல்லலாமா, புரிகிற மாதிரி சொல்லணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, யூத் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சில ஸ்பீக்கர்ஸ் கிட்ட தான் இருக்கு. எல்லாரும் பேசுகிறோம், இந்த மூத்த தலைமுறைக்கும் இந்த குழந்தைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, மூத்த தலைமுறைக்கு ஃபாஸ்ட்டாக பேசினா புரியாது, அதுங்களுக்கு ஸ்லோவாக பேசினா புரியாது. புரியாதுங்க, நமக்கு ஃபாஸ்ட்டாக பேசினா புரியவே புரியாதுல்ல, அந்த மாதிரி அதுங்களுக்கு ஸ்லோவாக பேசினா புரியவே புரியாது. அதோ அந்த கேப்புக்குள்ளே வேற எங்கேயாவது ஓடிடுங்க அதுங்க, ஸ்லோவாக பேசுறதுக்குள்ளே வேற இல்லையா எங்கேயாவது ஓடிடும். உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை சொல்கிறேன், ஸ்லோ இல்லை இது, நிதானமாக டார்கெட் பார்த்து அடிக்கிறது. சரி, உங்களை எல்லாரையும் கேட்குறேன், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஓட்டப்பந்தய வீரன் யார்? வாவ், நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன், அது மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொன்னேன், சிலருக்கு தெரியவே தெரியாது. அவருடைய மிஸ்ஸஸ் பேர் என்ன? மிஸ்ஸஸ் கோவிந்த். மிஸ்ஸஸ் நீங்க தான் சொன்னீங்களா? நம்ம ஒபாமாவுடைய மிஸ்ஸஸ் பேர் என்ன? அதான் தெரியாது. நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய மிஸ்ஸஸ் பேர் என்ன? லோக்கல்ல இருக்கிற நமக்கு என்ன பேரும் தெரியாது, இன்டர்நேஷனல்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, ஏன் அது தெரியுது அப்படிங்கிறத யோசி, ஏன் இது தெரியல அப்படின்றத யோசி, என்ன காரணத்துக்காக இது தெரியல, என்ன காரணத்துக்காக அது தெரிஞ்சிருக்கு. சரி, ஹுசேன் போல்ட் எந்த ஊருக்காரன்? ஜமாய்கா. ஜமாய்கா ஊருக்காரன், வெரி குட். அவனுடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன? 9.58 அவனுடையது. நான் பார்க்குறேங்க சுஜித் சார், உங்கள் வீட்டில் நடந்த அதுதான் அங்கே நடந்திருக்கு, அதை விட மோசமாக நடந்திருக்கு. நான் ரொம்ப ஆடி போனேங்க அதை படிச்சு, அதை தெரிஞ்சு. நான் பார்க்குறேன், 2011 ஹுசேன் போல்ட் வந்து ரன்னிங்கில் உட்கார 100 meters உட்காந்துட்டு இருக்கிறாங்க லைனா, அவன் பொசிஷன் எல்லாம் சரியாக வச்சிட்டுருக்கிறான். நான் பார்க்குறேன், ஒரு yellow color ஷர்ட் வித் கிரீன் லெட்டர்ஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கான். உட்காந்துக்கிட்டு கரெக்டாக பொசிஷனில் கையெல்லாம் வைக்கிறான், கால்லாம் கரெக்டான பொசிஷனில் வச்சு கரெக்டாக அப்படி ஒரு சிறுத்தை மாதிரி உட்காந்துருக்கானுங்க, எல்லாரும் உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா ஒலிம்பிக் வேர்ல்டே பார்த்துட்டு இருக்க அவங்கள ஒரு 10-12 பேர் தான் அப்படி உட்காந்துருக்கானுங்க, ஒவ்வொரு நாட்டுக்குமான ரெப்ரஸன்டேஷன் அப்படி உட்காந்துருக்கான். கன்ஷாட் பண்ணாங்க பாருங்க, வேடிக்கை பார்க்காதீங்க லேட்டாக வரவங்கள, கன்ஷாட் பண்ணாங்க. கன்ஷாட் பண்ண அந்த வினாடியில் எல்லாரும் போறதுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்க்கு முன்னால ஹுசேன் போல்ட் எழுந்திருச்சுட்டான். மேட்ச் கேன்சல்ட், ஸ்டாப்ட், அப்படியே நிறுத்திட்டாங்க, கேன்சல் பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹுசேன் போல்ட மட்டும் டிஸ்குவாலிஃபை. 2011 ஹுசேன் போல்ட் டிஸ்குவாலிஃபைடு. என்னத்துக்காக சொன்னா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவன் அவசரப்பட்டான். நான் ஸ்லோ ஃபாஸ்ட்ன்னு பேசினேன், ஸ்லோவா இருக்கிறது பிழை இல்லை, எங்க அது நிதானமாக இருக்கின்ற பொழுது. டார்கெட்டை ஜெயிக்கணும்னா நிதானம் இருக்கணும், அதே நேரத்தில் என்ன அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கணுமோ அந்த ஃபாஸ்ட்னஸ் நீ பிளான் பண்ணணும். லைஃப் இஸ் எ கேம். நான் உடனே அவனை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன், இது ஐபோனுங்கிறதுனால ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். எப்பவுமே இந்த தோத்து போறவங்களை பார்ப்பேங்க நான். எங்க சுகி சிவம் ஐயா சொல்வாரு, சாக்லேட் சாப்பிட்றோம்ல, சாக்லேட் இனிப்பு சாப்பிட்றோம்ல, ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னாரு. மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்தது. ஜெயிச்சிட்டியா, ஜெயிச்சிட்டியா, அடுத்தவங்களுக்கு ஸ்வீட்டை கூட, ஏன்னா அவன் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். தோத்துட்டியா, அந்த ஸ்வீட்டை முதல்ல நீ சாப்பிடு. தோல்வியானா சாக்லேட்டை வாயில போட்டுக்கோ, ஜெயிச்சிட்டனா அடுத்தவங்களுக்கு கொடுன்னாரு. முக்கியமான விஷயம், தோக்குறவங்களுடைய முகம்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். நான் காம்படிஷன்ல
532 பிரைஸ் வாங்கியிருக்கேங்க இதுவரைக்கும். ஆனா 1500 காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்கேன். இங்க நான் நிக்கிறதுக்கு காரணம் 532 பிரைசஸ் இல்ல, 1500 மேடைகள் பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல. தட் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட், வுமன் ஆல்சோ பெர்ஃபெக்ட். நான் அவனை பாக்குறேன். இப்போ நான் காம்படிஷனுக்கு ஜட்ஜா போகும்பொழுது தோக்குற பிள்ளைங்களை என்ன சொல்வீங்க நீங்க? இப்ப நீங்க தான் ஜட்ஜ், டீச்சர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்வீங்க? பெட்டா லக் நெக்ஸ்ட் டைம், அப்புறம் you can அப்புறம் try again, அப்புறம் அதெல்லாம் சொல்வீங்க, அது புரிஞ்சிருமா? தோல்வி எல்லாம் வெற்றிக்கான படிக்கற்கள், இப்படிதானே பேசுவீங்க? அந்த வினாடியில் அந்த குழந்தை வாடிச்சுன்னா ஒரே வார்த்தை என்ன சொல்வீங்க? கவலைப்படாத சொல்வீங்களா இல்லை? எல்லாரும் நான் சொல்றது இல்லைங்க, கூப்பிடுவேன் இங்க வா, கவலைப்படு. ஏன் தோத்த? எப்படி தோக்கலாம்? எப்படி தோத்த? ஏன் தோத்த? இவ்வளோ தூரம் வந்தல்ல, ஏன் தோத்த? யோசி, தோக்கக்கூடாது. ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கவே, தோத்து இருந்தா கூட ஜெயிக்கிற வரைக்கும் விடவே கூடாது. இப்படிதான் நான் சொல்லுவேன். அதனால உசேன் போல்ட்டுடைய பேச பார்த்தேங்க, பிள்ளை முகமெல்லாம் வாடி தொங்கி போய் காரி காரி துப்புறான். நீங்க பாருங்க, எடுத்து இன்னைக்கு பாருங்க, போய் கூகுள்ல பாருங்க. இடுப்புல கைய வச்சுக்கிட்டு பனின கழட்டி போட்டான், இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். ஃபேஸ்ல வந்து அவனால தோத்துருந்தா கூட அவனுக்கு பரவாயில்லைங்க, டிஸ்குவாலிஃபைடுங்க. அவனுடைய ஒரு சின்ன முட்டாள்தனத்தால் அவன் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டான். நான் அப்படியே பாக்குறேன் அவனை, டே நீ ஜெயிச்சிருவடா, நீ ஜெயிச்சிருவ, நீ வாடா, நீ வருவடா, நீ வருவடான்னு சொல்லி மனசு சொல்லுது எனக்கு. 2012 எடுத்து பாக்குறேன், அந்த வரிசையில் அவன் உட்காந்துருக்கான். நான் யோசிச்சு பார்க்குறேங்க, ஒலிம்பிக்கில் வந்து உட்கார்றது அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை. எத்தனை படிக்கற்களை தாண்டி இருக்க வேணும் அவன்? தோத்த உடனே உட்காராம இதோ அந்த குழந்தை அந்த கிட்பேக் எடுத்துகிட்டு வாப்பா போகலாம் அப்படின்ட்டு போனால அப்படி போயிருப்பான் அவன். அவன் போயிருப்பான். நான் இங்கே சிலபஸா அவருடையது வந்து சப்ஜெக்ட் தான். சுஜித்துடைய பையனுடைய மேட்டர் வந்து சப்ஜெக்ட். இப்ப நான் உசேன் போல்ட் சொல்றேன்ல, அது சிலபஸ். அவன் சிலபஸ சொல்றேன், கனவு மெய்ப்படுவதற்கான சிலபஸ சொல்றேன். அவன் என்ன தெரியுமா பண்ணா? நின்னு உட்கார நிக்கிறாங்க, கன்ஷாட் பண்றாங்க. இப்போ சொல்லுங்க குழந்தைகள், சொல்லுங்க அவன் பார்வை எங்க இருந்திருக்கும்? டார்கெட் மத்த 12 பேருடைய பார்வை உசேன் போல்ட்ல இருந்திருக்குமா? எல்லாருக்கும் டார்கெட்ல தான் இருக்கும். டார்கெட்ல இல்லைன்னா ஒலிம்பிக்ல வந்து நிக்க முடியுமா? நான் பேசுறது என்ன தெரியுமா? நாம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது ஜெயிக்கிறது. நான் ஜெயிக்கிறதுக்காக இந்த பேச்சு பேசல, நான் ரெக்கார்ட் பிரேக்காக பேசிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், ஒடச்சுக்கிட்டு வரணும். அவன் பார்வை எங்க தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க அவன் பார்வை வந்து அடுத்தவன் காலில் இருந்தது, கன்ஷாட்ல இருந்தது, அந்த ரிப்பன்ல இருந்தது. எங்கேயே இல்லைங்க அவன் பார்வை. எங்க தெரியுமா இருந்தது? டைம் போர்ட்ல இருந்துச்சுங்க, டைம் போர்ட்ல இருந்தது. அவன் பிராக்டிஸ் பண்ணும் போதே என்ன ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொன்னான் தெரியுமா? என் அவமானத்தை நான் துடைக்க வேண்டும் என்றால் வெறும் தங்க பதக்கம் போதாது, இந்த உலகத்தில் இதற்கு மேல் ஒரு மனிதனால் ஓடவே முடியாது என்கின்ற அளவிற்கு நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாதான் என் அவமானத்தை நான் துடைக்க முடியும்னு சொன்னான் பாருங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா 10 செகண்ட்ஸ்க்கு உள்ள எவன் ஓடினாலும், 10 செகண்ட்ஸ்க்குள்ள எவன் ஓடினாலும் அவன் நரம்பு கிழிஞ்சிரும். இதுதான் வந்து மெடிக்கல். மெடிக்கலினுடைய விஷயமே 10 செகண்ட்ஸ்க்கு உள்ள அவன் யோசிச்சிட்டான், டேய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா, 10 செகண்ட்ஸ்க்குள்ள நான் ஓடணும் அவ்வளவுதான். இவனுங்க எல்லாம் 10 செகண்ட்ஸ் தாண்டிதான் ஓடுவானுங்கன்னு தெரியும். 11 தாண்டினாலே போதுங்க மெடல் வாங்கிடலாம். அவன் 10 தாண்டாம நின்று 9.58 முடிச்சான் பாருங்க அந்த ஓட்டத்தை. அவன் தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண. அதனால தான் குஞ்சு குழுவானுங்க கூட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கூட ஹூ இஸ் த வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் ரன்னிங் அப்படின்னு கேட்டு பாருங்க. உசேன் போல்ட் அப்படின்னு சொல்லும், சின்ன பொடியன் கூட சொல்லும்.